மனதின் குரல் என பொருள்படும் மன் கி பாத் என்ற தமது 98வது உரையை பிரதமர் மோடி நிகழ்த்தினார். அப்போது யுபிஐ முறையும் இ சஞ்சீவனி செயலி ஆகியன டிஜிட்டல் இந்தியாவின் வலிமைக்கு சாட்சியாக உள்ளன என்றார். சில தினங்களுக்கு முன்னர் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் இடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை துவக்கப்பட்டதை மோடி சுட்டிக்காட்டினார். அதேபோன்று இ சஞ்சீவனி செயலியானது கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்ததாக மோடி தெரிவித்தார். இந்த செயலி மூலம் பயன்பெற்ற உபி மாநில நபர் மற்றும் சிகிச்சை அளித்த சிக்கிம் மருத்துவர் ஆகியோருடன் மோடி பேசினார். இந்தியாவில் தயாராகும் பொம்மைகளுக்கு சர்வதேச அளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளதாக மோடி குறிப்பிட்டார். பிளாஸ்டிக் பைகளிலிருந்து துணிப்பைகளுக்கு மாறுமாறு மோடி மக்களை கேட்டுக் கொண்டார். இந்தியா தூய்மை திட்டம் தூய்மையில் மக்களின் பங்கு குறித்த மனப்பாங்கை மாற்றியுள்ளதாக மோடி கூறினார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர் அவர்களின் உற்பத்தி திறனை புகழ்ந்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக மோடி குறிப்பிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி தேசபக்தி கானம் உள்ளிட்ட 3 வகையான போட்டிகள் அறிவிக்கப்பட்டு அதில் 500,000 அதிகமானோர் பங்கேற்றதாக மோடி மகிழ்ச்சி தெரிவித்தாா்.